பாட்டாளி மக்கள் கட்சியின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் திரு தேவமணி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினரை இன்று சந்தித்து ஆறுதல் அளிக்க வரையிருந்திருக்கின்றேன். திரு தேவமணி அவர்கள் எங்கள் கட்சியின் தொடக்க காலத்திலிருந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக கட்சியில் கடுமையாக உழைத்து இன்று எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக உயர்ந்து கருத்துர் ஐயா அவர்கள் சொல்கின்ற அத்துணை போராட்டங்களையும் மக்கள் பொதுநலம் கருதி நடத்தி பல போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த பகுதியில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கடுமையாக போராடி 108 மதுக்கடைகளை சார்ந்த பார்களை அவர் மூடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரை கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கின்றார்கள். இதில் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கின்றன. ஏதோ சமீபத்தில் பெயரளவுக்கு 4 நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் முக்கிய குற்றவாளிகள் இன்னும் வெளியில் தான் இருக்கின்றார்கள். அவர் கொலையிலே மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது என்று தகவல் வந்து கொண்டிருக்கின்றனர். அவர் கொலையிலே காவல்துறையும் பின்னணியில் இருக்கின்றதாக செய்திகள் வருகின்றனர். ஆதலால் காவல்துறை சார்ந்தவர்கள் ஒழுங்கான முறையிலே முழுமையான விசாரணை நடத்தி இந்த கொலையில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அத்துணை நபர்களும் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இப்படி ஒரு கொடூரமான வெறி செயல், அதாவது மிருகங்களை விட மோசமான நபர்கள் இந்த நபர்கள், இப்படி மனசாட்சிக்கு இல்லாத மிருகங்கள் இப்படி ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள் என்றால் என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். இந்த கூலிக்கு கொலை செய்கின்ற கலாச்சாரத்தை வேரோடு அழிக்க வேண்டும். இந்த கலாச்சாரம் புதுவையிலே அதிகமாக இருக்கிறது. வெளியிலே குற்றம் செய்து புதுவையிலே தஞ்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். புதுவையிலே குற்றம் செய்து வெளியிலே தஞ்சம் செய்திருக்கின்றார்கள். இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். இதற்கு ஆட்சியாளர்கள் தயவு தட்சணை என்று கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தேவமணி அவர்களுடைய கொலையை சரியான முறையிலே காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும். அப்படி விசாரணை நடத்தவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை நடத்தும், தொடர் போராட்டங்களை நடத்தும். முழுமையான விசாரணை நடத்தவில்லை என்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக ஒரு குழு முனைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தன்ராஜ் அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு புதுவையினுடைய ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கொலை சம்பந்தமாக முழுமையான விசாரணையை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். வலியுறுத்தி இந்த விசாரணை சரியான முறையிலே செல்லவில்லை என்றால் ஒன்று சிபிஐ விசாரணை, அது அடுத்தது நாங்கள் தொடர் போராட்டம், இதை ஒரு நாள் போராட்டம் பண்ண போறதில்லை, தொடர் போராட்டம் செய்து இதில் யார் யார்
சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அத்துணை குற்றவாளிகளும் கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கேள்வியில் இருக்க தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?